அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சார், தொலைக்காட்சியில் பல செய்திகள் சொல்கிறீங்களே, பிள்ளைங்கள்லாம் நல்லா மேலே வரத்துக்கு சுருக்கமாக ஷார்ட்கட்டில் ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. எதையும் நேர் வழியில் போகிறத விட அப்படி குறுக்கு வழியில் குயிக்காக ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், அதே நேரம் டைமும் ஆயிடக்கூடாது, எல்லாம் ஃபாஸ்ட்டு லைஃபே ஃபாஸ்ட் ட்ராக்ல போகணும் அப்படின்னு விரும்புறது தானே. மனித இயல்பாக மாறிப்போச்சு. அதனால் ஷார்ட்கட்டில் பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு ஒரு டெக்னிக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னார். நமக்கு தமிழ் படிக்கிறப்போ கூட முழு தமிழ் புத்தகத்தையும் படிக்க மாட்டோம். அப்போல்லாம் கோனார் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். தமிழ் புத்தகம் படிக்கிறத விட கோனார் நோட்ஸில் தான் தேர்வில் கேட்குற மாதிரி என்னென்ன கேள்வி என்னென்ன பதில் அப்படின்னு இருக்கும். அது படிச்சுட்டு போனால் போதும், கண்டிப்பாக தமிழில் நிறைய மார்க் வாங்கலாம் அப்படின்னு அப்பொழுதிலிருந்தே அது ரொம்ப பிரபலமான நோட்ஸ். அதை வச்சு பட்டிமன்றத்தில் கூட ஒரு புது கவிதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. திருவள்ளுவர் தேர்வு எழுத போனார், அவர் பரீட்சையில் ஃபெயில் ஆனார், காரணம் அவர் படிக்கவில்லை கோனார் அப்படின்னு விளையாட்டாக வேடிக்கையாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது பிரபலமானது. எல்லாத்துலேயும் மூல புத்தகத்தை படிக்கிறது இல்லை, நோட்ஸ் படித்து ஷார்ட்கட்டில் மேலே வரணும். நான் சொன்ன அருமையான ஒரு வழி இருக்குதுங்க, எப்பாடுபட்டாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு புத்தகம் படிக்கிற வழக்கத்தை உருவாக்கிருங்க. அந்த ஒன்றே போதும், வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் மேலே வரணுமோ அவன் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு. புத்தகம் படிக்கிற வழக்கம் அப்படின்னா, நீ புத்தகம் படி புத்தகம் படி அது ரொம்ப நல்லது அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணிட்டுக்கூடாது. முதல்ல படிக்கிற வழக்கம் பேரண்ட்ஸுக்கு இருக்கணும். எப்போ பாரு கையில் செல்லை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கு சுண்ணாம்பு தடவிட்டுருக்கூடாது. காலையில் எழுந்தவுடனே சில பேர் கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. நாம் முதல்ல புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்கணும், செய்தித்தாள்கள் அதை படிக்கிற வழக்கம் இருக்கணும். இப்போ பையனுக்கு சும்மா படி படின்னு அவனை பெறாண்டினா படிக்க மாட்டான். அந்த தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. புஸ்தகம் எடுத்து படிறா புஸ்தகம் எடுத்து படிறான்னா கதறி அடிச்சுட்டு ஓடிடுவான். அவனுடைய சுவாரஸ்யத்தை தூண்டி விடுகிற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி இருக்கிற புத்தகத்தை, அவனுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டா, கிரிக்கெட் சம்மந்தமான புத்தகங்கள் வீட்டில், இல்லை திரைப்பட நடிகர்கள் பற்றி, அந்த நடிகர்கள் பற்றின புத்தகத்தை வாங்கலாம். நல்ல படங்கள் இருக்கிற, ஆரோக்கியமான நல்ல புகைப்படங்கள் இருக்கிற, எளிமையான நடையில் எழுதப்பட்ட திரைப்பட நடிகர்கள் பற்றின புத்தகங்கள் வீட்டில் இருக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. நான் தவறு இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம், சில திரைப்படங்கள் பற்றின படங்கள் எல்லாமே ரொம்ப ஏறுக்குமாறாக இருக்கும். அப்படி இல்லாமல் நல்ல புத்தகங்கள், அப்படி சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கலாம். அவனுக்கு சாமியில் இன்ட்ரெஸ்டாக புராணங்கள் இதிகாசங்கள், ஆனால் எந்த நடையில் அது எழுதப்பட்டிருக்குது. அவனுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு, அந்த பொண்ணுக்கு 10 வயசு 15 வயசுனால் அந்த பிள்ளைங்களினுடைய ஒகாபுலரி என்ன அளவில் இருக்கோ அந்த அளவில் எழுதப்பட்ட நடை உள்ள புத்தகங்கள், அந்த மாதிரி புத்தகங்கள் போடலாம். வெறுமனு நீங்கள் வாங்கி வச்சுட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. அவன் சுவாரஸ்யத்தை தூண்டு, எப்பா சச்சின் டெண்டுல்கர் பற்றி, ஐயோ சச்சின் சின்ன வயசில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறான், தெரியாது ராஜா உனக்கு, ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போனோன்னா ஐயோ கையில் பேட் இருக்குல்ல, சைக்கிளில் போயிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு எழுத்தாப்பில் ஏதோ ஒரு பைக் வந்துருக்கு, தடுமாறி கீழே ஊற்றிட்டான். அன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு. அப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு அவன் ஆர்வத்தை தூண்டு ஆர்வமாக கேட்பான். நீ படிச்சுப்பாரா இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இடைவேளை அப்படின்னு போடுற மாதிரி அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸ் விட்டு படி அப்படின்னா கண்டிப்பாக அவன் அதை எடுத்து படிப்பான். அவனுக்கு விஜயை பிடிக்குமா ரஜினியை பிடிக்குமா அவங்க பற்றின சம்பவத்தை ஓரளவுக்கு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான இடத்துல நிறுத்தி அதில் மீதி நீயே எடுத்து படிச்சுப்பார் அப்படின்னா கவலையே படாமல் அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். சார், அண்மையில் ஒரு முடி திருத்தகம் சலூனுக்கு நான் போயிருந்தேன். சலூன்னா பொதுவாக அங்கே நம்ம முடி வெட்டுற நம்ம டேர்ன் வர வரைக்கும் அங்கே டிவி இருக்கும், பாட்டு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லை சீரியல் ஏதாவது ஒன்று ஓடிட்டுருக்கும். இது தவிர அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, ஏராளமான விதவிதமான எழுத்தாளர்கள் எழுதிய பலதரப்பட்ட புத்தகங்கள். அதுக்கு கீழே அவர் ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுங்களா, தொடர்ந்தாற்போல் ஒரு வாரம் இங்கே வந்து புத்தகம் படிக்கிறவர்களுக்கு முடிவெட்டி கொள்ளுவதில் 10% தள்ளுபடின்னு போட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லையே அப்படின்னு. ஆமாம் சார், இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த சலூனுக்கு முடிவெட்டிக்கு வராங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, புத்தகம் படிக்க வராங்க அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படிங்க சொல்கிறீங்கன்னு. ஆமாங்க,
ஒரு ரெண்டு நாளைக்கு வருவாங்க, சும்மா கையில் புத்தகத்தை வச்சுட்டு அப்படி படித்து பார்ப்பாங்க. அந்த புத்தகம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புத்தகம் தானே எடுத்து படிப்பாங்க. அதனால் எப்படியாவது அதை படிக்கணும்ன்ற ஆர்வத்திலேயே தினமும் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நான் டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறேன், அதுவும் அவங்களுக்கு ஒரு வகையில் லாபகரமாக இருக்குது, அப்படியே நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுறாங்க அப்படின்னார். ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், ஏங்க சும்மா கையில் வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி அவங்க நடிக்கலாமே, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு. அவர் சொன்னாரு, சார் எவ்வளவு நாளைக்கு சார் நடிக்க முடியும், அப்படி நடிக்கவாது நடிக்கட்டுமே, படிக்கிற மாதிரி நடித்தா காலப்போக்கில் அந்த சுவை அவங்களுக்கே பிடிபட்டு போயிடும், கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார் அப்படின்னார். நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ கவர்னர் மாளிகையில் தங்குறார். அற்புதமான விஷயம், கவர்னர் மாளிகையில் அவன் தங்குறார். நேருஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரேஷியஸ் ரீடர்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட புத்தக ஆர்வம் மிகுந்தவர். அண்மையில் வந்த ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், அந்த பேரை சொல்லி, அது சென்னையில் கிடைக்குதா, நேத்திக்கோ முந்தானத்தை அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த புத்தகம் கிடைக்குமா அப்படின்னு நேருஜி அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்புறம் அவங்க கேட்டால் கேட்கணுமா, அப்படி ஆளாளுக்கு அங்கே இங்கேயும் ஓடுறாங்க, தேடுறாங்க, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரையும் கேட்குறாங்க, யாருக்கும் இல்லை, யார்கிட்டையும் அந்த புத்தகம் இல்லை. அப்புறம் கடைசியில் ஒருத்தர் மட்டும் யோசனை சொல்கிறார், கன்னிமரா லைப்ரரியில் இருக்குமா விசாரிக்கலாம், ஒருவேளை அங்கே வந்திருக்கா தெரியல, அங்கே வேணால் செக் பண்ணலாமே டாக்குன்னு அங்கே போகிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்கிறாங்க, வந்துருக்குங்க, மூணு நாளைக்கு முந்தி வந்திருக்கு, ஆனால் அதை யாராவது எடுத்துகிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல, அந்த ரெஜிஸ்டரை பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னு. அந்த ரெஜிஸ்டரை எடுத்து பார்த்தா அந்த புத்தகத்தின் பெயரை எழுதி அதை எடுத்து சென்றவரினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்தான் சி.என். அண்ணாதுரை என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஒரு பிரதமர் ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார், ஆனால் அந்த புத்தகம் அப்போ தான் வெளியாயிருக்கு, உடனடியாக அவரையும் முறைவாக முந்திக் கொண்டு, அப்படிதான் சொல்லணும், அந்த ஆர்வத்தால் முந்தி வந்தன்றைக்கே அந்த புத்தகத்தை படிப்பதிலே எல்லோருக்கும் அண்ணாவாக விளங்கியிருக்கிறார். அதனால்தான் அவர் பேரறிஞராகவும் விளங்கியிருக்கிறார். அப்போ யார் யாரோ நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள், முடிதிருத்தும் இடங்களில் கூட புத்தக ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறார்கள்னா, நம்ம பிள்ளைக்கு நாம் அந்த ஆர்வத்தை வளர்க்க வேணாமா? அது வளர்த்துட்டா போதும், அப்புறம் அவர்களே வளர்ந்து விடுவார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.